அணுவின் அன்பான வணக்கம். மக்கள் தொலைக்காட்சியில் தமிழ் பழகுக என்ற நிகழ்ச்சியில் உங்களை பார்ப்பதில் பெருமிதம் அடைகிறேன். யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்றார் நம் மகாகவி பாரதியார். அவ்வளவு இனிமையான தமிழ் மொழியில் எப்படி பேசலாம், எப்படி படிக்கலாம், எழுதலாம் பார்த்துட்டு வரோம். பல குட்டல் சில இந்த சொற்கள் தான் பார்த்துட்டு வந்தோம். இது வந்து தம்முன் தாம் வந்து புணரும் பொழுது பார்த்தோம். இப்ப பல குட்டல் பல, இதுவே இதுதான் தம்முன் தாம் வந்து புணரும் பொழுது. இப்ப இதுலயே அந்த சொற்கள் முன்னாடி வேறொரு சொல் வந்து புணரும் பொழுது அது எப்படின்றதுதான் இப்ப பார்க்க போறோம். இப்ப இந்த பல குட்டல் கலை அப்படின்னு, இது வந்து வேறொரு சொல் இல்லையா, இது வந்து எப்படி புணருன்றதை பாக்குறோம். இப்ப பல கூட்டல் கலை, பல கலைன்னு இயல்பாக வந்து ஒன்று புணரும். இன்னொன்று வந்துட்டு அந்த நிலைமொழியீச்சில இருக்கிற அகரம் கெடுதல். இப்ப எப்படின்னா பல கூட்டல் கலை பல கலைன்றது ஒண்ணு இயல்பாக புணர்ந்துள்ளது. இதே பல கூட்டல் கலை பல்கலைன்னு வருது. அப்ப அங்க என்ன இருக்குன்னா அந்த இல் கூட்டல் ஆதன இல்லா அந்த அகரம் அது கெட்டு போயிட்டு பல்கலைன்னு வந்திருக்கு. அதேதான் பல கூட்டல் மொழி பன்மொழி அப்படின்னு வரும். அது மாதிரி பல மொழி அப்படின்னு வரும். ஒன்னு இயல்பாக புணர்ந்துள்ளது, ஒன்னு நிலைமொழி யூச்சில இருக்க அகரம் கெட்டுள்ளது. அதே மாதிரி பல கூட்டல் வளை பல வளை அதே வந்து பல்வளையாக இருக்குது. அதே மாதிரி பல் பல கூட்டல் அணி பல அணி அப்புறம் அதை வந்து பல் அணியாக மாறியுள்ளது. இதுல எல்லாத்திலுமே ஒன்னு இயல்பாக புணர்ந்துள்ளது, இன்னொன்னு நிலைமொழி ஈற்றில் உள்ள அகரம் கெட்டு உள்ளது. அதாவது இல் கூட்டல் ஆ அப்படின்னு வருது இல்லையா, அந்த லான்னு வருது இல்ல, அந்த அகரம் கெட்டு அது பல் பல் அப்படின்னு வந்திருக்கு. இதை நம்ம நல்லா நினைவில் கொண்டால் நம்ம அந்த சேர்த்து எழுதுக அப்படின்ற பொழுது ஏதாவது ஒன்று சேர்த்து பேசும் பொழுதோ எழுதும் பொழுதோ நமக்கு நல்லா எளிமையாக இருக்கும். ஆதி தாயே வாழ்க, தமிழே வாழ்க, வாழ்க தமிழ், வளர்க்க தமிழ். நன்றி, வணக்கம்.